அன்பிற்குரிய அருள்வாக்கு இணையதள வானொலி நேயர்களே, இன்று ஆகஸ்ட் திங்கள் 9ஆம் நாள் அன்னையாம் திருவவை சிலுவையின் புனித தெரசா பெனடிக்டா என்ற புனிதரை நினைவு கூர்ந்து சிறப்பிக்கின்றது. மத்தையின் நற்செய்தி அதிகாரம் 5:16 இவ்வாறு சொல்கின்றது: உங்கள் ஒளி மனிதர் முன் ஒளிர்க, அப்பொழுது அவர்கள் உங்கள் நற்செயல்களை கண்டு உங்கள் விண்ணக தந்தையை போற்றி புகழ்வார்கள். இன்றே நாம் நினைவுகூறும் சிலுவையின் தூய தெரசா பெனடிக்டா 1891 அக்டோபர் திங்கள் 12ஆம் நாள் ஜெர்மனியில் உள்ள பிரஸ்லா என்னும் இடத்தில் பிறந்தார். இவருடைய குடும்பம் பாரம்பரியமான யூத குடும்பம். இடித்து ஸ்டெயினுக்கு 2 வயது நடந்து கொண்டிருக்கும் போது இவருடைய தந்தை இறந்து போனார். எனவே இவருடைய தாய்தான் குடும்பத்தை பராமரிக்க வேண்டிய நிலை ஏற்பட்டது. இடித்து ஸ்டெயினோடு பிறந்தவர்கள் மொத்தம் 10 பேர். இத்தனை பேரையும் வளர்த்தெடுப்பதற்கு அவர் எத்தனை கஷ்டப்பட்டிருப்பார் என்பதை நீங்களே கற்பனை செய்து பார்த்து கொள்ளுங்கள். இத்தனை கஷ்டங்களுக்கு மத்தியிலும் அவருடைய தாயார் அனைவருக்கும் யூத நெறியை ஆழமாக ஊட்டி வளர்த்து வந்தார். எடித் ஸ்டெயின் வளர வளர யூத மதத்திலிருந்த நாட்டம் முற்றிலுமாக குறைந்து போனது. அதே நேரத்தில் மெய்யியலில் அதிகமான நாட்டம் உண்டானது. ஆதலால் அவர் மெய்யியலை முறைப்படி கற்றுத்தேர்ந்து தன்னுடைய 25ஆம் வயதில் அதில் முனைவர் பட்டமும் பெற்றார். இப்படி படிப்பிலேயே முழு கவனமும் செலுத்தி கொண்டிருந்த எடித் ஸ்டெயினின் வாழ்க்கையில் ஒரு திருப்பு முனை ஏற்பட்டது. ஆம், அவருடைய தோழியின் கணவர் திடீரென இறந்து போனார். அவரோ ஒரு கிறிஸ்தவர். கணவனை இழந்திருந்த தோழியை தேற்றுவதற்காக சென்ற எடித் ஸ்டெயின் அவர் மிகவும் மனத்திடத்தோடு இருப்பதைக் கண்டு ஆச்சரியப்பட்டு நின்றார். உடனே அவர் தன் தோழியிடம், நீ மிகவும் அன்பு செய்த உன்னுடைய கணவனை நீ இழந்த நிலையிலும் எப்படி உன்னால் இவ்வளவு மன உறுதியோடு இருக்க முடிகின்றது என்று கேட்க, அவர், நான் என் ஆண்டவர் இயேசுவின் மீது கொண்டிருக்கும் நம்பிக்கைதான் எனக்கு இவ்வளவு மன உறுதியை தந்திருக்கின்றது என்று சொன்னார். இதை கேட்ட எடித் ஸ்டெயின் கிறிஸ்தவத்தின் மீது மதிப்பும் மரியாதையும் கொள்ளத் தொடங்கினார். 1922 ஒரு நாள் இவர் அவிலா தெரசாவின் வாழ்க்கை வரலாற்றை வாசித்த போது அவருடைய வாழ்க்கையால் முற்றிலும் ஆட்கொள்ளப்பட்டு தன்னை கிறிஸ்தவ மதத்தில் இணைத்து கார்மேல் சபை கன்னியாக வாழத் தொடங்கினார். அது மட்டுமல்லாமல் எடித் ஸ்டெயின் என்ற தன்னுடைய பெயரை சிலுவையின் தெரசா பெனடிக்டா என மாற்றிக்கொண்டார். ஏறக்குறைய 12 ஆண்டுகள் கார்மேல் சபையின் ஒழுங்குமுறைகளின்படி நடந்து மிகவும் பக்தியான ஒரு பெண்மணியாக வாழ்ந்து வந்தார் எடித் ஸ்டெயின். இந்த சமயத்தில்தான் ஹிட்லர் யூதர்களையும் யூத மதத்திலிருந்து கிறிஸ்தவர்களாக மாறியவர்களையும் சிறைப்பிடித்து சித்திரவதை செய்ய ஆணையிட்டான். அதன் பேரில் எடித் ஸ்டெயினும் அவருடைய சகோதரியும் வதை முகாம்களில் அடைக்கப்பட்டார்கள். அங்கே அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட சித்திரவதையை தாங்கிக் கொள்ள முடியாமல் எடித் ஸ்டெயினும் அவருடைய சகோதரியும் இறந்து போனார்கள். எடித் ஸ்டெயினின் ஜப மற்றும் முன்மாதிரியான வாழ்க்கையை பார்த்து வியந்து போன திருத்தந்தை 2ஆம் யோவான் பவுல் இவருக்கு 1998 புனிதர் பட்டம் கொடுத்து பெருமைப்படுத்தினார். தூய சிலுவையின் தெரசா பெனடிக்டின் வாழ்க்கை வரலாற்றை வாசித்து பார்க்கின்ற போது அவர் தன்னுடைய தோழியின் உறுதியான நம்பிக்கையால் மனதிடத்தால் கவரப்பட்டு கிறிஸ்தவரானார் என்று அறிகின்றோம். அவருடைய தோழி அவருக்கு ஒளியாக உப்பாக மாறினார். அதனால்தான் சிலுவையின் தெரசா பெனடிக்டால் கிறிஸ்தவராக முடிந்தது. பின்னாளில் அவரும் கூட பலருக்கும் ஒளியாக உப்பாக மாற முடிந்தது. இவருடைய நினைவு நாளை கொண்டாடும் நாம் உலகிற்கு உப்பாக மாற வேண்டும் என்பதுதான் இறைவனுடைய விருப்பமாக இருக்கின்றது. ஏனெனில் கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது சாரமுள்ள வாழ்க்கை, பிறருக்கு நம்முடைய வாழ்வாலும் வார்த்தையாலும் அர்த்தத்தை தருகின்ற வாழ்க்கை. அத்தகைய வாழ்க்கையை தான் தெரசா பெனடிக்டா வாழ்ந்தார். ஆகவே புனித தெரசா பெனடிக்டின் நினைவு நாளை கொண்டாடும் நாம் அவரை போன்று உலகிற்கு ஒப்பாக ஒளியாக மாறுவோம். அதன் வழியாக இறையருளை நிறைவாக பெற்று மகிழ்வோம். இந்த புனிதரின் வாழ்க்கை வரலாற்றை தொகுத்து தந்த
பாளையங்கோட்டை மறை மாவட்ட குரு மறை திரு மரி அந்தோணிராஜ் அவர்களுக்கு அருள்வாக்கு குழுமத்தின் சார்பாக நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவித்து மகிழ்கின்றோம். இந்த நாள் இனிய நாளாகட்டும்.